ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குருவோடைய பரிபூர்ண அருளாசிகள் நிறைய எண்காரர்களுக்கு கிடைக்க போகுது, அதில் நீங்களும் ஒருவரே. ஸோ உங்களுக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஏன்னா இந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் நடக்காமல் நிறைய டிலேஸ் ஆகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அது நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, போன தடவை எதுவும் சரியாக எதுவுமே எனக்கு வந்து கிளிக் ஆகலை சார், ரொம்ப நான் வந்து மனசு நொந்து போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த எண்ணங்களை ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் முயற்சி மட்டும் செய்தீங்கன்னா போதும். நம்ம இறைவன் கூட நம்ம என்னன்னு சொல்கிறோம், குருவை நோக்கியோ இறைவனை நோக்கியோ நீங்கள் ஒரு அடி காலடி எடுத்து வச்சிங்கன்னா அப்போ தான் அவங்க உங்களை நோக்கி 10 அடி காலடி எடுத்து வைப்பாங்க. ஸோ காட் வில் ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப் தம்செல்ஸ். ஸோ உங்களுக்கான முயற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இது ஒரு மிகச்சரியான மாதம், நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதம். குறிப்பாக பெண்களுக்கு இவ்வளோ நாள் வந்து நிறைய வந்து அவங்க சேவிங்ஸ் சேர்த்து வச்சுருப்பாங்க, அந்த சேவிங்ஸ் எல்லாம் பன்மடங்கு அதிகமாகிறத வந்து பார்ப்பாங்க. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது நகை சீட்டு கட்ட முடியாமல் பாதியிலே நின்று போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா போதும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது. வியாபாரம் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாள் பெருசாக எனக்கு லாபம் வரலை சார், பெருசாமல் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செய்து பொறுத்துருங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக, இந்த மாதம் இறுதிக்குள்ளார நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை எல்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதையும் குறிப்பாக அந்தந்த தேதிகளில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை துவங்குவதற்கான ஒரு ஆஸ்பிஷியஸ் டே, ஒரு நல்ல நாளாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அன்னைக்கு பண வரவுக்கான நாளாகவும் அது அமையுது. அதே போல் உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி வந்து ஒரு நல்ல தேதி, ஆனால் அந்த தேதியில் வந்து நீங்கள் பிரயாணங்களால் அனுகூலம் அடைவீங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணி போவீங்க, அது பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம், ஜாப் விஷயமாக இருக்கலாம், பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய தேதி வந்து 4ஆம் தேதி முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும். பிரார்த்தனையால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வந்து 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் உருவாகுது. இந்த 7ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து சந்திர தரிசனம்னு சொல்லுவோம், அதாவது வானத்தில் சந்திரனை பார்த்து வழிபடுவது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய இந்த எண்ணிற்கு 1ஆம் இன ஆதிக்கத்திற்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்போதுமே அந்த ஒரு தொடர்புங்கிறது இருக்கும். ஏன்னா சந்திரன் ஒளிர்வதே சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி தானே. ஸோ அந்த சந்திர தரிசனம்ங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள், மன அமைதி, ஒரு கிளாரிட்டி, இந்த விஷயத்தை இப்படி செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண தெளிவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல டைமாக இது அமையும் இந்த தேதிகள்லாம்.
ஸோ அந்த 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 தேதிகளில் இப்போ நான் பிரார்த்தனைக்குரிய தேதிகள்னு சொல்கிற நாட்களில் முடிந்தவரை பெரிய வேலைகள் எதுவும் வச்சுக்காமல் அமைதியாக இருக்கணும். இங்கே ட்ராவல்னால உங்களுக்கு அனுகூலம்னாலும் அந்த தேதியில் ஒரு முடிந்தவரை எல்லாரையும் கூட்டமாக சேர்த்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போகாமல் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு போங்க, உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதிங்கிறது நீங்கள் ஆஸ்பிஷியஸ் டேஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் துவங்கலாம், உங்களுக்கு நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும். 13ஆம் தேதி இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கம் ஏதாவது ஒரு வகையில் வர வேண்டிய நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேரலாம். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு கிஃப்ட்டோ ஒரு பொருள் உங்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ கிடைக்கும். அதே போல் 14ஆம் தேதி உங்களுடைய பிரார்த்தனைக்கான நாளாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றிகள்ங்கிறது கிடைக்கும், உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் அன்று நாளில். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் உங்களுக்கான ஆஸ்பிஷியஸ் டே, ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கான நல்ல விஷயத்தை தூங்குவதற்கான ஒரு நல்ல அமைப்பு உருவாகும். 16ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தோட ஒரு யாத்திரைக்கு சென்று வருவது, உங்களுடைய சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக பிரயாணங்கள் மேற்கொள்வது, அதன் மூலமாக ரொம்ப ஒரு இனிமையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இதெல்லாம் வந்து 16, 22 நடக்கும். 15ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரார்த்தனை பலத்தால் ஒவ்வொரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24, 25, 27 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வகையில் அமையுது. இது வந்து ஒரு ஆஸ்பிஷியஸ் டேஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல நாட்களாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வருவாயே கொடுக்கும் அந்த தேதி. நல்ல நாள் மட்டுமல்ல, அது பண வருவாயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அது அமையுது. 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதுல உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமா இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கா? அதே மாதிரி உங்க பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பத்தி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போற மாதிரி தான். நீங்க நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனுக்கு நீங்க அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் முதல் தடவை அனுப்பும் போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது. அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.